கோவை சௌரிபாளையத்தில் வள்ளிகுமி ஆட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாரம்பரிய கலையான வள்ளிகுமி ஆட்டத்தை ஆடி அசத்தினர். குழுவினரை சிறப்பு விருந்தினர் நடிகர் ரஞ்சித் பாராட்டினார். இப்ப ஒரு கலாச்சாரம் வந்திருக்குது. என்ன கலாச்சாரம்னா, முக்குக்கு முக்குக்கு எங்க பார்த்தாலும் தெருவுல எல்லா சண்டேவும் ஹாப்பி. என்னங்க பேரு? ஹாப்பி சண்டே, கரெக்ட் தானே? ஹாப்பி சண்டே, ஹாப்பி ஸ்ட்ரீட். நான் உனக்கு கேக்குறேன், எங்க இருந்துடா வர்றீங்க நீங்க எல்லாரும்? உங்க அம்மா அப்பா எல்லாம் யாரு? இல்ல எனக்கு தெரியல. பொம்பளை பிள்ளைய கொண்டு தெருவுல நிக்க வச்சுட்டு அரகர ஆடையோட அதெல்லாம் நீங்க பாரு, ரொம்ப வேதனையா இருக்குங்க. அது நான் இப்ப ஒரு தொலைக்காட்சியில பார்த்து, அது கோயம்புத்தூர்ல ஆர்எஸ் புறத்துல இங்க சத்தியமா எனக்கு எல்லாம் இந்த அரசு அதிகாரம் பவர் இருந்து வச்சுக்கீங்களேன், முடிச்சு பூரா ஆயில் தந்தம் தான் போடணும். ஏனுங்க, ஊருக்கு நடுவுல ஒரு ஹாப்பி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை போட்டுட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூரா அரகர ஆடையோட சினிமா பாடலுக்கு. நான் தவறு சொல்லல, உடற்பயிற்சி கூட இருக்குது, அங்க எக்ஸசைஸ் பண்ண போங்க, நடன பயிற்சி இருக்குது, அங்க எக்ஸசைஸ் பண்ண போங்க, நான் அதெல்லாம் தவறு சொல்லல. ஆனா யார் மகனோ யாரோடோ ஆடுவது, யார் பெண்ணோ யார் கூட வேணா ஆடலாம், அது ஹாப்பி. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு தெருவில் இறங்கி கூத்தடிக்கிறது தான் ஒரு நடனமா இருந்து, அதுக்கு பல பாராட்டுகள். அதை தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் பயங்கரமாக சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு ஹாப்பி சண்டே மதுரையில் நடக்குது, இங்க நடக்குது, அங்க நடக்குதுன்னு அதுக்கு நிறைய பெண்கள் ஆடுறாங்க. இது எப்படி பேரண்ட்ஸ் தயவு செய்து, இது நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான கலாச்சாரம் தான் அடுத்த பேரழிவை நோக்கி உங்களை அறியாம இழுத்துட்டு போகும். அதை நீங்க தயவு செஞ்சு அதை நீங்க பாத்துக்கணும்.